நல்லா கைட்டு பண்ணோட. எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடையது தான். அவரோட லுக்கு பார்த்தீங்களா, அவரை விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம். பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்காரு சார். ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறேன். ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை ஆண்கள் சொல்றத ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தம்பிகளை மறந்துருவீண்டா, உறவு சொல்லுங்க. அதான் நான் மறந்துருவேன். நீங்க கத்த கத்த பிஸ்ல அடிக்க இங்க சேது மாமா என்னை கலாத்துக்கிட்டே இருக்காருன்னா என்ன மாமா புள்ள வாழ இறங்கிட்டாங்களான்னு கேட்டாருன்னா நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்க போகுது தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 தவறே பயங்கரமா இருக்குது. அப்ப அத்தனை பேர் வந்து அப்படின்னு போகல. தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைக்கும் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது, பாடல்களாக இருக்கட்டும், காரூத்துகளாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், திருமணங்களாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏதாவது இடம் இருக்காது, பார்த்தாலும் வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்த அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்து வீட்டில் தண்ணியில் லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு. அப்படியே நல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை பட்டு ரெண்டு தட்டு என்ன பண்ணுவேன் லேசாக ஓப்பன் பண்ணி விடுங்கண்ணே புண்ணியமாக போய் இந்த கதவை கொஞ்சம் திறங்கினேன். அப்படியே காற்று வந்து மேலே எடுத்தோம்னா அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்பும். அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்னா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் இருந்து நமக்கு ஆர்வம் கொடுப்போம். டேய் டேய் கவலைப்படாதா கவலைப்படாதா, எல்லாம் சரியாகும் 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 சரியா தாங்கடா, நான் நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலம் எழுந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம், பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல சொல்லிக்கிட்டே போகிறோம். எவ்வளோ ராத்திரி சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மருந்து எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங் இருக்கக்கூடியவர். பார்த்து 3 மிஸ்டர் கால் காலையில் கால் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னா பதறிப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் அதுன்னு பிரச்சனை சொல்லிட்டு பதறிப்பு சார் வணக்கங்க சார், சார் நான் கவனிக்கிறேன் சார், சார் சொல்லுங்க சார். இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு இந்த தன்னந்தனம் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியல எனக்கு, எனக்கு உங்களுக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அதாவது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு யாருமே கிடையாதுங்க, அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு பிரைவேட்டை டக்குன்னு வண்டி உறங்கிட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவேன். அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொத்தவங்க பங்காளி வாங்க வாங்க போகிறாரு, சும்மா இருந்தால் அவர் மட்டும்தான் இருக்காருந்து. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளால் எனக்குலாம் நம்மள ஒரு ஆளே இல்லை, இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விடுறா வண்டியா அப்படின்னு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக்கில் வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார்,
அந்த அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்கறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிற வாழ்க்கை செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பக்கிஸ் இல்லையா, இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாப்ப வந்து ஒரு பதிவு இது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்பவும் சொல்லி இது கனவா என்னன்னு தெரியல, இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்தா வெற்றி மாறங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்துங்க உங்கள் ராஜமன் சார், உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் வந்து கத்தி என்று சொல்லுங்கள், கண்ணு கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை டூவில் பார்ப்பீங்க, அவருடைய அற்புதமான ஒரு அவர் ஆக்டிங்கை வாழ்த்துக்கள். உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே வளர்க்கணே, நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தாலும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள் சேர்த்துனே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே சார். நம்ம எல்லாம் ஒன்றாதான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் சீரியன் அடிப்படையில் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் நான் கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தோ, நானும் கேரளா ஃபஸ்ட்டு போக மலையாளப்பட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க, அங்கே போய் நடத்திக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது, மலை வந்து ஒரு ஓரமாக வண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தேன். அப்போ நீ வந்தோ அண்ணன் உங்கள் அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க, அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, சினிமாவெல்லாம் அவன் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல அளவுக்கு நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன், செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம் புடீஸ்வர அண்ணே, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கேயோ வந்து நின்றுருக்கு, இது எல்லாமே ஒன்றுமில்ல இறைவன் தான், வெற்றி சமைச்சிக்க நம்பிக்கை தான் அவர் வச்சுருக்காத. ஒன்று ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறதான் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எந்த போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும், அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, அது நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போலண்ணே, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ற நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நன்றிங்கண்ணே, வாழ்த்துக்கள்ங்கண்ணே. பவான் சிறே ரொம்ப சந்தோஷம், உங்களை ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன்யா பட்டினம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணா நன்றிங்கண்ணே சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவ்யூ மாமா. கொஞ்சம் படம் பார்த்தேன், படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னேன் இந்த லவ் ஏரி அவனு பண்ணியிருக்காரு மனுஷன் வேறு லெவலில், அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சுளா மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல, மிகப்பெரிய ஆக்டிங் அது, அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்ப பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கையால் நம்ம அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதான் மாமா, நீ இன்னும் மேலும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா, இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புகிறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்கள் அண்ணன் வெற்றிமாறண்ணே, எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரிய, விடுதலைக்கு பின் சூரிய, கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறனுங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்குறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, காமெடிகளாக நல்லா இருக்குது, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த டே நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கடா, கொஞ்சம் அமைதியாக அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி உண்மைக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நீ பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள், அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் குமரசனாகவே இருக்கீங்க, உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அது மூலமாக எனக்கு கைடுன்ற அண்ணன் மூலமாக ஒரு கைடுன்ற ஒன்று கிடச்சிச்சு, அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஒட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு.
எவ்வளோ பேர் என்னை வாழ்த்தினாங்க. கமலஹாசன் சார் பார்த்துக்கு நாலு பக்கம் லெட்டர் எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீம் கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாரும் தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறனே மட்டும்தான், இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பித்து வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோடு நான் கொண்டு போயிட்டு நான் நினைக்கிறேன்னே, நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் மாஸ்டர் சேம்டியூ மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை, ஒரு இடத்துல கீழே கால்வாய் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு மறுபடி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொத்தவங்க கேட்குறப்ப சொத்தவங்க சொன்னார், அந்த டாக்டர் பொண்ணே இப்படி வாமிச்சேன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனோம், அவர் அப்படியே பார்த்தாரு, ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க, இதை கேட்கலான் பீட்டுக்கேன் மாஸ்டருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவர் வேறு உட்காந்துட்டு போய் அஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருப்பீட்டு, தயவு செய்து வீட்டு திருப்பி போனீங்க வந்து எதுவும் சொல்லிடுறாங்கடா, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டே சுரேஷ், நீ எதுவும் சொன்னியா? நான் சொல்லலாம் சார். டே நீ சொல்லியா? நான் சொல்லல. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது. கொடு. என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்துக்கு வாங்க சொன்னாங்க. அவனுக்கு எப்படி தெரியும்? அவங்க வாங்க சொன்னாங்க. பழக்கங்களில் மலை 3 கிலோ வந்து 150 ரூபாயாங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தின்னு ஒன்று பொண்ணே விடுவேன். இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா காலை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டா வைய அப்படின்னு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பலவ, இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களோட ஒரு பொண்ணுக்கு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ.